அல் முத்தஸிர் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸ் வழங்கும் 2023 ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதத்தில் சிறந்த வழிகாட்டியுடன் உம்ரா செல்ல எக்கனாமி மற்றும் டிலக்ஸ் பேக்கேஜ். மேல் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, இந்த ஆண்டு ரமலான் மிகவும் துயரமான ரமலானாக வட இந்தியாவை சார்ந்த இஸ்லாமியர்களுக்கு அமைந்துள்ளது. ஆம், கடந்த மார்ச் 31 ராம நவமி எனும் பெயரால சங் பரிவாரர்கள் இஸ்லாமியர்களை தேடி தேடி அடித்து அவர்களின் தொழுகை மற்றும் இபாதத்துகளில் இடையூறுகளை செய்து பல இன்னல்களுக்கு ஆளாக்கியிருக்காங்க. குறிப்பாக மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், குஜராத் இந்த மாநிலங்களில் ராம நவமி எனும் பெயரால யாத்திரைகள் நடத்தப்பட்டு இந்துத்துவவாதிகள் முஸ்லீம்களை அடித்தே கொண்டிருக்கிறார்கள். பல நபர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அஜீசியான்னு சொல்லக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு மதரசா, இந்த மதரசாவில் ஆர்எஸ்எஸ் சார்ந்த கும்பல்கள்லாம் உள்ளே பூந்து அங்கே இருக்கக்கூடிய இமாம்கள் மற்றும் தொழுகையில் ஈடுபட்ட நபர்களை எல்லாம் தாக்கி அந்த இடத்தை முழுமையாக தீ வச்சிருக்கிறாங்க. இந்த மதரசா பழம் பெருமையான மதரசா. இந்த மதரசாவில் பல ஹாஃபில்கள் உருவாகியிருக்கிறாங்க. பல சின்ன பசங்கள்லாம் நல்ல முறையில் அரபி ஓத கற்றுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு கூற்றாக இந்த மதரசா காணப்பட்டிருக்குது. இந்த மதரசாவில் இவங்க எரிக்கப்பட்டதுனால கிட்டத்தட்ட 4500 கிதாபுகள் எரிக்கப்பட்டிருக்கு. இல்லை ஃபார்சி மொழியிலிருந்த பல மொழிபெயர்ப்பு கிதாபுகள் ஆகட்டும், தப்சீர் இப்னு கசீர் போன்ற பெரும் தப்சீர்களாகட்டும், குறிப்பாக குரான் ஷெரீஃபுகளாகட்டும், இவை அனைத்துமே அங்கு முழுமையாக எரிக்கப்பட்டிருக்கு. அதோடைய இமாம் எடுத்து காட்டுறாரு, குரானுடைய பிரதிகள் எல்லாமே எரிக்கப்பட்டிருக்குது. இவர்கள் இதோடு நிறுத்தினாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த ராமநவமி எனும் இந்த ஊர்வலத்தின் வாயிலாக கலவரங்கள் மற்றும் மத துவேசத்தில் ஈடுபட்டதை தாண்டி சூறையாடல்களும் நடந்திருக்கு. இங்கே எப்படி கோயம்புத்தூரில் பிரியாணி ஆண்டாவை தூக்கினானுங்க, அதே மாதிரி பல இடங்களில் போய் அடித்து அங்கே கலவரத்தை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற பொருட்களை எடுத்திருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய பெண்கள் எல்லாமே குஜராத்தில் இசா தொழுகைக்கு முடித்து தெராவி தொழுகையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த டைமில் உள்ளே போய் இந்த பெண்களெல்லாம் அடித்து துப்பட்டாவை பிடிச்சி உருகி அவர்களை பாலியல் துன்புணர்வு செஞ்சு காதில் இருக்கக்கூடிய கம்மல், கழுத்தில் இருக்கக்கூடிய செயின் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிருக்கானுங்க இந்த அயோக்கிய சங்கி வெறிபிடிச்ச நாய்கள். தெராவி தொழுகை கூட அந்த பெண்கள் நிம்மதியாக தொழ முடியாத ஒரு சூழல். அதே மாதிரி தான் டெல்லியில் இருக்கக்கூடிய நிஜாமுதீன் தர்கா உங்களுக்கு தெரியும், ஃபேமஸான தர்கா. இந்த தர்காவை ஒட்டி இருக்கக்கூடிய பல பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கள், சின்ன தர்காக்கள் எல்லாமே பொதுப்பணித்துறை எல்லாமே நாங்கள் ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றுறோம்னு சொல்கிற பேரில் பில்டோசரை வச்சு இடிக்கக்கூடிய வேலைகளும் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. இதை தாண்டி தான் இந்த ராம நவமி எனும் இந்த யாத்திரையின் வழியாக இந்தியா முழுக்க பல முஸ்லீம்கள் துண்டாடப்பட்டிருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் ஏழ்மையுடைய வீடு, அந்த வீட்டில் பூந்து அங்கே இருக்கக்கூடிய காசெல்லாம் திருடிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 50 நபர்கள் அந்த குடியேற்ற பகுதியிலேருந்து வெளியேறி போகிறாங்க, எங்களுக்கு இந்த ஊரே வேணான்னு சொல்லிட்டு. அப்போ ராம நவமி எனும் பெயரால் மிகப்பெரிய துண்டாடல்கள் நடைபெற்றிருக்கு. இதில் ராஜா சிங் என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய எம்எல்ஏ, முஸ்லீம்களுடைய ஆண்குறிய வெட்டுவேன், முஸ்லீம்களை துண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மசூதி பாங்கு ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில், இது மசூதி வந்து முஸ்லீம்களுடைய மசூதி கிடையாது, இது மோடியுடைய மசூதி அப்படின்னு பல சர்ச்சையான கருத்துக்களை முன்வச்சான். இவன் மேலே பல்வேறு வழக்குகள் போடப்பட்டு சமீபம் பாஜக ஒரு போலி நாடகம் போல இவனை தற்காலிகமாக வந்து இடைநீக்கம், அதாவது அவன் பதவியிலேருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்குது. இது போலியானது அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்தபோது இவன் மேலே போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே இன்னைக்கு இவனை கைது செய்ய வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையாக இன்னைக்கு எழுந்துட்டுருக்குது. அதே மாதிரி தான் பாஜகவுடைய ஒரு பெண் காஜல்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் உறுப்பினர், ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஒரு பெண், இவர் பஜ்ரங் தள் ஒரு அமைப்பு வந்து ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணது, அதில் போய் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம் பெண்களெல்லாம் ஹிந்து பையன்களை திருமணம் செஞ்சுக்கங்க, திருமணம் செஞ்சிட்டீங்கன்னா உங்களை யாரும் தீவிரவாதின்னு சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இது சர்ச்சையாகி இது சம்பந்தமான வழக்குகள் இன்றைக்கி போட்டு இன்றைக்கி இவர் கைது செய்யப்பட வேண்டும் சொல்லிட்டு முஸ்லீம்கள் மத்தியில் பிரிவினையும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய வழக்குகள் போயிட்டுருக்கப்ப, நாடு முழுக்க ராம நவமி எனும் பெயரால் மிகப்பெரிய துண்டாடல்கள் போயிட்டுருக்கிற வேலையில் இன்றைக்கி சீனா ஒரு வேலையை செய்து, ஆனால் இந்த தகுதியற்ற இந்த வக்கற்ற பாஜக அரசு அமைதியாக இங்கே இருக்குது. சீனா என்ன சொல்கிறதுன்னா, அருணாச்சல பிரதேசத்தில் 11 இடங்களில் சீன பேரை நாங்கள் மாற்றப் போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இது முதல் முறையான்னு கேட்டால் கிடையாது, 3வது முறை.
மூன்றாவது முறையாக இந்த அறிவிப்பு வெளியிடுது. நாங்கள் சில பேர்களாக மாற்ற போகிறோம் சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் வக்கற்ற அயோக்கியர்கள் இந்த நாட்டிற்காக பாடுபட்ட முஸ்லீம் மன்னர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பல இடங்களில் இஸ்லாமிய பெயர்கள் இருக்கும், வீதிகளில், சாலைகளில் மற்றும் பெரும்பெரும் கட்டிடங்களில், பழமையான கட்டிடங்களில் இந்த பெயர்களை மாற்றுவோம், குறிப்பாக முகலாய அவுரங்கசீப் பெயர்களை நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை கிளப்பிட்டுருக்கிறாங்க. இடையில கூட முகல் தோட்டத்தை கூட பெயருடைய மாற்றம் செஞ்சாங்க. அப்போ இங்கே பார்டரில் ஒரு பிரச்சனை வந்துருக்குது, பார்டரில் பிரச்சனை வந்துருக்கு, ஆனால் இவங்க மசூதியை போய் இடிப்போம் நின்றுருக்காங்க. அப்போ இந்த கூறுகட்ட அரசை வச்சுட்டு நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இந்தியா இதை நோக்கி போயிட்டுருக்குது. நேற்று சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை பார்த்தோம். கர்நாடகாவில் இத்ரீஸ் பாஷான்னு சொல்லக்கூடிய நபர் மாட்டுக்கறி ஏற்றிட்டு போனனால அங்கே இருக்கக்கூடிய புனித்துன்னு சொல்லக்கூடிய பசு காவலர் தடுப்பை சார்ந்த ஒருத்தை வந்து கொண்டுட்டான் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இன்றைக்கி இந்த விஷயம் பூதாகரமாக இந்தியா முழுக்க பேசப்பட்டு இந்த புனித் என்பவன் கைது செய்யப்பட வேண்டும்னு சொல்லக்கூடிய கோரிக்கைகள் ஃபுல்லாகவே இந்தியா ஃபுல்லாகவே பரவி இன்றைக்கி பெரிய ஆர்ப்பாட்டங்களாக விரிஞ்சிட்டு இருக்குது. இந்த வேளையில் தான் இந்த புனித் யார் யாரோட தொடர்பில் இருக்கான்னு பார்த்தா தேஜஸ்வி யாதவ் சொல்லக்கூடிய பாஜகவுடைய முக்கிய தலைவர் கூட தொடர்பு இருக்கான். இதெல்லாம் தாண்டி ஒரு கொடுமை என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை கூட புகைப்படங்கள்லாம் எடுத்திருக்கிறான். அப்போ அண்ணாமலை அளவுக்கு லிங்க் வச்சிருக்கக்கூடிய இந்த புனித் அப்படிங்கிறவன் நிச்சயமாக பாஜகவுடைய மேல்மட்டங்களுடைய பெயரில் தான், அவங்களுடைய ஆதரவு பாதுகாப்பின் பெயரில் தான் இன்றைக்கி பசுவை ஏற்றுச் செல்லக்கூடிய முஸ்லீம்களை தேடி தேடி வெட்டி அடித்து கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது. இதில் காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராமநவமி கலவரத்தின் பொழுது ஹைதர்னு சொல்லக்கூடிய ஒரு நபருடைய கடைக்கு உள்ளே பூந்து ஃபுல்லாக அடித்து நொறுக்கி உள்ளே இருக்கக்கூடிய பணம் நகை என்னென்ன விலை மதிப்பான பொருட்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சூறையாடிட்டு இந்த சங்கி கும்பலெல்லாம் போயிடுது. முஸ்லீம் கடையாச்சில் கண்டிப்பாக உடைக்கணும்னு சொல்லிட்டு உடச்சிருது. ஆனால் அந்த முஸ்லீம் கடையுடைய ஓனர் யார் தெரியுங்களா? நம்ம வேலூர் இப்ராஹிம் தான். வேலூர் இப்ராஹிம்னா வேலூர் இப்ராஹிம் கிடையாது, ஹைதர்னு சொல்லக்கூடியவர். இது பாஜகவுடைய மகாராஷ்டிராவுடைய ஒரு செயலாளராக இருக்கார், ஒரு பகுதியில் முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. அப்போ நம்ம கட்சியை சார்ந்த நபர்னு கூட தெரியாமல் ஹைதர் முஸ்லீம் பூரா உள்ள அடிடா உதறான்னு சொல்லிட்டு உள்ளர்கள்லாம் திருடிட்டு வந்திருக்காங்க. வந்த பின்னாடி தான் தெரியுது, ஐயோ நம்ம கட்சிக்காரன் பதவியில் இருக்க மேலேயே நம்ம கை வச்சிட்டோமேனு சொல்லிட்டு. அப்போ முஸ்லீம் என்ற அந்த பெயர் மேலே இவர்களுக்கு எந்தளவு வன்மம் இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இது இப்படி இருக்க நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் படிச்சிருக்காரா இல்லையா, டிகிரி வாங்கினாரா இல்லையா, ஸ்கூல் போனாரா இல்லையாங்கிற பல கேள்விகள் நமக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் சில ஆண்டு காலமாக இவர் படிப்பு குறித்த டிகிரி குறித்த வழக்குகள் நடைபெற்று கொண்டு தான் இருந்துச்சு. இதன் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் என்ன கேள்வி வச்சிருக்காருன்னா, இந்தியாவுடைய பிரதமர் நிச்சயமாக படித்த அறிவான நல்ல மனிதர் தான் தேவைப்படுறாரு, படிக்காத முட்டாள்தனமான அறிவற்ற நபர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள், அவர்கள் வருங்காலத்தில் நமக்கு தேவையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வச்சிருக்காரு. இது முற்றிலுமாக பாஜக மோடி சாடக்கூடிய ஒரு செயலாக நமக்கு காணப்பட்டாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே நமக்கு பல்வேறு சர்ச்சைகளும் கருத்துக்களும் என்றைக்குமே இருக்கு. ஏன்னா இவர் சில காலங்களுக்கு முன்னாடி ரூபா நோட்டுகளில் லட்சுமி படம், விநாயகர் படம்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து முன் வச்சார். இந்தியா போன்ற பொதுவான பல மதங்கள் பல கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு பொதுவான அடையாளமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் காந்தியுடைய படத்தை நம்ம ரூபா நோட்டில் பயன்படுத்துகிறோம். அப்போ இவர் வைக்கக்கூடிய இந்த வாதம் என்பது சனாதன மற்றும் ஆர்எஸ்எஸ் உடைய வாதமாகவும் நமக்கு காணப்படுது. ஏன்னா ரூபா நோட்டில் இவர் லட்சுமி அப்படின்னு கேட்குறாங்கன்னா முஸ்லீம்கள்லாம் மக்கா மதீனா வைக்கிறோம்னு நிற்பான், இன்னொருத்தவங்க கிறிஸ்துவர்கள்லாம் நாங்கள் ஜீசஸுடைய படத்தை வைக்கிறோம் வைப்பான், இல்லாட்டி மூன்று படத்தையும் ஒன்றாக சேர்த்து தான் அங்கே வைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்போ மதம் சாராத ஒரு பொதுவான நோட்டு, மக்கள் அனைவரும் கையாண்டு பயன்படுத்தக்கூடிய ரூபா நோட்டில் பொதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் காந்தியுடைய படத்தை வச்சிருக்குது. அப்படி அடுத்து காந்திக்கு அடுத்து ஒரு நபரை ரூபா நோட்டில் வைக்கணும்னா என்னுடைய கருத்து என்னென்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய படத்தை வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பொதுவான நபர், இந்த நாட்டிற்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் பாடுபட்ட நபர். ஆனால் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலைமை மாறி ஒரு லட்சுமி படத்தை வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சனாதனவாதமாக தெரியுதில்ல. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலையும் நாம் நிச்சயமாக முழுமையாக நம்ப முடியாத ஒரு சூழலில் தான் இருக்குது. சொல்ல முடியாது, வருங்காலத்தில் எப்படி வேணாலும் கூட்டணிகளும் இவருடைய பேச்சுவார்த்தை நடவடிக்கைகளும் மாற்றப்படலாம் என்பது தான் நமது ஐயமாக காணப்படுது. எது எப்படி இருந்தாலும் நாம் விழிப்போடு இருந்து யார் என்ன செயல்பாட்டில் ஈடுபடுகிறார், யார் இந்த மக்களுக்கு சரியான கருத்தையும் சரியான ஒரு வழிகாட்டுகளையும் முன்வைக்கிறாரோ அவரை பின்பற்றி அவரை ஆதரவு தெரிவித்தாலே போதும், நிச்சயமாக வருங்காலத்தில் நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைப்பாங்க. மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மேற்கு வங்க இந்த ராம நவமி எனும் பெயரால் நடத்தப்பட்ட கலவரங்கள் எல்லாமே முஸ்லீம்களோ இந்துக்களோ ஈடுபடவில்லை, இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பாஜக சனாதனவாதிகள் செயல்பட்ட செயல், இதற்கு மிக பெரிய கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி சொல்றாங்க. கூடுதலாக சொல்றாங்க, இவர்கள் அனைவரும் விரைவில் கைது செய்யப்படுவாங்க. காரணம் கேட்டீங்கன்னா அவர்களுடைய சட்டத்திற்கு அவருடைய ஆட்சிக்கு கீழே இது நடைபெற்றிருக்கு. ஸோ தங்களுடைய ஆட்சிக்கு எந்தவித பாதிப்பு வரக்கூடாதுங்கிற அடிப்படையிலாகட்டும், முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நிற்கணும் என்ற அடிப்படையிலாகட்டும் மம்தா பானர்ஜி இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்த போதும் இந்த ராம நவமி ஆகட்டும்
இன்னும் ஆர்எஸ்எஸ் உடைய பல செயல்பாடுகளாகட்டும் இந்த ஜனநாயக சக்திகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய மௌனமாக இருப்பது இந்தியா மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு கண் கூட காட்டக்கூடிய ஒரு காட்சியாக காணப்படுகிறது. இருந்தபோதும் இந்த முஸ்லீம்கள் இன்னைக்கு அடிபட்டு துண்டாடப்பட்டு ரமணானின் அல்லோலப்பட்டிருக்கக்கூடிய வேலையில் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த நாம் நமது உடன்பிறப்பு அடிபட்டு இன்னைக்கு வாடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது நிச்சயமாக மனம் உள்ளளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாவிடம் அதிகமாக இந்த ரமணானின் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களது இஃப்தாருடைய நேரங்களில் தஹஜத்துடைய நேரங்களில் அதிகமான பிரார்த்தனையை முன்வையுங்கள். இந்த ஆர்எஸ்எஸ் சனாதனவாதிகள் இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அல்லாவுடைய சாபமும் அல்லாவுடைய வேதனையும் இவர்கள் மீது இறங்க வேண்டும் என்று அதிகமான பிரார்த்தனையை செய்யுங்கள். நோன்பாடிகள் என்று பாராமல் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பாராமல் அவர்களை தாக்கி அவர்களை பாலியல் வன்புணர்வு செய்ய முயற்சி செய்திருக்கக்கூடிய இந்த சங்கிகளுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்க வேண்டும். ஆமீன் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.